నమస్తేస్తు మహామాయే శ్రీబీడే సురభూజిదే సంగచక్రకథాహస్తే మహాలక్ష్మీ నమోస్తుదే. ఆత్యందరయిదే దేవి ఆదిశక్తి మహేశ్వరీ యోగజ్ఞే యోగ సంభూతే మహాలక్ష్మీ నమోస్తుదే. ఓం గం గణపతయే నమః. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கீங்களா? இன்றைய காலை பொழுது துவங்கி இரவு வரை இந்த நாள் இனிக்கின்ற நாளாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப்போகிறது. உறவுகள், நட்புகள், அவர்களுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்கள் செலவழித்து மிக சந்தோஷமாக வாழப்போகிற ஒரு நல்ல நாளாக இறைவன் உங்களுக்கு இந்த நாளை அமைத்து தரப்போகிறார். நம்முடைய தினபலன்கள் நிகழ்ச்சியிலே மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடிய தினபலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இன்று மாலை 5:37 வரை சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்திலே உலா வருகிறார். பின்பு கேட்டை நட்சத்திரத்திலே அனுக்கிரகம் புரிவார். இந்த நாளில் காலை 11:17 வரை சஷ்டி திதி இருக்கிறது. பிறகு சப்தமி திதி வருகிறது. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைக்கு சந்திராஷ்டமம். அசுவினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? மேஷ ராசியிலே சுக்கிர பகவான் அருளாசி வழங்குகிறார். மிதுன ராசியிலே ராகு பகவான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இந்த நாளில் விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் நீச்ச நிலை பெறுகிறார். தனுசு ராசியிலே குரு பகவான் ஆட்சி நிலை பெறுகிறார். அவரோடு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூடியிருக்கிறார்கள். மகர ராசியிலே சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்கள், இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பதட்டப்படாமல் செய்தால் வெற்றி உண்டு. இன்னைக்கு என்ன யோகம்னா, உங்க பஞ்சமாதிபதியுடைய கிழமை, அது யோகம். கூடவே இந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் அதிகம் அலட்டி கொள்ளக்கூடாது. யாரிடமும் பகைமை பாராட்டக்கூடாது. உறவுகள், நட்புகள் இந்த நாளில் கொஞ்சம் உங்கள் மனம் புண்படுமாறு பேசினால் கூட மன்னித்து விடுங்கள். அதுதான் இந்த நாளில் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் சில சோதனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். உங்கள் பணியாளர்களிடம் கொஞ்சம் கடுமை காட்டக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியை நோக்கி 12ஆம் இடத்திலே காத்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க அம்மன் கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணணும். மிக முக்கியமான விஷயம் அதுதான். அம்மன் கோயிலிலே அங்க பிரதட்சணம் பண்ணினால் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். எங்கேயாவது நெல்லி மரம் பார்த்தீர்களானால் நெல்லி மரத்திற்கு தண்ணீரிலே மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் தண்ணீரை ஊற்றினால் திருமண தடைகள் இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ திருமண தடைகள் விலகும். இந்த தினபலன்கள் நிகழ்ச்சியிலே நான் தினந்தோறும் பல்வேறு அதி ரகசிய சூட்சம பரிகாரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அன்பர்கள் பலர் நோட்டு புத்தகம் போட்டு அதை எழுதி என்னை பார்க்குற போது காட்டுறீங்க சார், நீங்கள் சொன்ன பரிகாரமெல்லாம் நாங்கள் குறிச்சிக்கிட்டு வரோங்கிறீங்க, மகிழ்ச்சி. ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கு நெல்லி மரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் அது விலகும். இது ஒரு அற்புதமான நாள். அதை போல அம்மன் கோயில்களிலே அங்க பிரதட்சணம் பண்ணினால் எண்ணிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஈடேறும். சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்க பிரதட்சணம் பண்ணினால் சரியாயிடும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும்.
ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகன பயணங்களின் போது மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் உங்க ராசிக்கு 6 இடத்துல இருக்கார். உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுவும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். இன்னைக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட நீங்க வேலை விஷயங்கள்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு மகன் மகளுக்கு திருமண வரன் பார்ப்பதற்காக அலைவீர்கள். அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகை இன்னைக்கு அதிகமா இருக்கும் உங்க வீட்டுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாராள தரவரவு உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சீரும் சிறப்புமாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். சந்திர பகவான் இன்னைக்கு பஞ்சமத்தில் இருக்கார். அதே மாதிரி குரு பகவான் 6 இடத்துல இருக்கார், சனீஸ்வர பகவான் 7 இடத்துல இருக்கார். இந்த கிரக நிலைகளை மனசுல வச்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. நீங்க இன்றைக்கு நல்லதை விதைத்தால் நல்லது நடக்கும், நல்லதை விதைத்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு யாரிடம் பேசினாலும் நேர்மையாக பேசணும், அன்பொழுக பேசணும், அன்பாகவே நடந்து கொள்ள வேண்டும். நன்மைகள் அதிக அளவிலே விளையும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நெருங்கிய உறவினர்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள், டிரைவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். சில பேர் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வேலை தேடி போவீங்க. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயமான சுப செலவுகள் இருக்கும். பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அணிமணிகள் வாங்குவதிலே அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுலேயும் ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஆனந்தமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 3 இடத்துல இருக்கார். இது ஒரு விடுமுறை நாள். இந்த நாள்ல ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா நீங்க தைரியமா கலந்துக்கலாம், உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அக்கம் பக்கத்தாரோடு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, அவர்களோடு இருக்கக்கூடிய நட்பு, இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கனிவு காட்டணும். ஒரு கருத்து மாறுபாடு வந்தால் அதை பெருசுபடுத்தக்கூடாது. இந்த ஃப்ளாட்ஸில் வசிக்கிற வாழ்க்கைலாம் அக்கம் பக்கத்து வீட்டோடு எப்பவும் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த உரசல்களை தவிர்க்கணும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாமனாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள், நிறைய வரவுகளும் வரும் நாள். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சீரும் சிறப்புமாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நல்ல தனவரவு வரும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப வாழ்க்கை இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விஞ்ஞானிகள், புகழ் பெறுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள், இன்னைக்கு கைராசி மருத்துவர்கள் என்று பெயர் எடுப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு பனிப்பழு இருக்கும். ஒரு வேகம் உங்கள் செயல்களில் இருக்கும், ஒரு இறுக்கம் மனசில் இருக்கும். அந்த இறுக்கத்தை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த நாள் வெற்றிகரமாக அமையும். உறவுகள் மீது சில வருத்தங்கள் இருக்கு உங்களுக்கு, அந்த வருத்தத்தை பெரிதுபடுத்தி இப்பொழுது பேச வேண்டாம்.
சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் குறித்த செய்திகள் தேடி வரும். அனுஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்ப உறவுகளில் மனதில் உள்ள கருத்துக்களை வெளிப்படையாக பேசாமல் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த நாள் சாகசங்கள் செய்யும் பொன்னான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம், சந்தன வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மையான நாள். திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வரும். பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமண செய்தி தேடி வரும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தாய் தந்தை வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம், பவள வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார். சில நண்பர்கள் இன்னைக்கு மனசு மாறுபட்டு பேசுவாங்க, ரொம்ப நம்பியிருப்பீங்க. அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். எந்த வலியை வேணா பொறுத்துக்கலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை எப்படி பொறுத்துக்கொள்வது? வேதனை இருக்கத்தான் செய்து உங்க மனசுல, அது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். தீயவைகள் உங்களை விட்டு விலகியதாக நினைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்குங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணின சில பொருள்கள் தரம் இல்லை என்று திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நல்ல தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் குறித்த நல்ல செய்திகள் தேடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம். உங்கள் ராசியில் இப்போ புதன் பகவான் இருக்கார், உங்கள் பஞ்சமாதிபதி புதன் பகவான் இருக்கார். இந்த காலகட்டங்கிறது நிறைய மேன்மைகளை, வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நடத்துவீர்கள். மனசில் மட்டும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறப்போகிற அந்த வெற்றி களிப்பிலே இருப்பீர்கள். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இந்த நாள். அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்க உங்க கம்யூனிகேஷன்ல இன்னைக்கு கவனமா இருக்கணுங்க. எதை யாரிடம் பேசினாலும் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத அளந்து பேசுவது நல்லது. சில சின்ன பேச்சுக்கள்னால ஒரு பிரச்சனை வந்துடுது. அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் செய்கிற போது, இப்போ ரோட்லேயே போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது தான் இன்னைக்கு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வீட்டை அலங்காரம் செய்வதிலே அதிக அக்கறை காட்டுவீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சகல விதங்களிலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்களுடைய ராசிகளுக்கான தினபலன், பொதுவான பலன்களை தினமும் நான் வழங்கி வருகிறேன். எக்ஸாக்டா உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அது தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஆர்வம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதுதான் 90% பலன்களை சொல்லும். உங்களுக்கு என்ன திசா, புத்தி, அந்திரம், சூட்சமம் நடக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் நடைபெறும். சரிங்களா? உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டாலோ, நியூமராலஜி அட்வைஸ் வேணும்னாலும், உங்கள் நிறுவனங்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்றாலும், உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பாரம்பரிய முறைப்படி நோட்டு போட்டு ஜாதகம் எழுதித்தர வேண்டும் என்று சொன்னாலும், வாஸ்து சம்பந்தமான ஆலோசனைகள் வேண்டுமென்றாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.